போன சில தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஒரு பெரிய மாற்றம் நான் பார்க்கறது. ரொம்ப பேர் வெளிப்படையாக ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க திமுக. நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கிறதாகட்டும், என்னுடைய ஓட்டு இந்த வாட்டி திமுகவுக்கு தான் சொல்லி, ஏன்னா நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறாங்கன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க. திமுக ஓட்டு போடுறாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. இந்த வாட்டி கட்சி சாராதவர்கள் ரொம்ப பேர் சொன்னாங்க. அது அவங்களுடைய கோபம். அந்த மாதிரி இந்த ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் இயங்குறவங்களுடைய இதுன்னு கேட்டீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜக கூட கூட்டணி தவறு. இப்போ நாடாளுமன்ற தேர்தலே சொல்லும்போது நீங்கள் பாமகவோட கூட்டணி இருந்தால் கூட வன்னியர்களுடைய வாக்கு வந்து 70% அதிமுக இருக்கும், 30% திமுக தான் போகுது. அப்போ அதெல்லாம் பார்த்துக்கல. நாங்கள் மோடியோடையே கூட்டி வச்சுக்கோங்க. சில பேர் வெளிப்படையாக பேசுறாங்க, நான் வந்து அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா தான் ஓட்டு போட்டுவேன், ரெட்டரை தான் ஓட்டு போட்டுவேன். இந்த தடவை இங்கே வந்து சிபி ராதாஸ் நிற்கிறாங்க, தாமரைக்கு ஓட்டு போட மாட்டேன், நான் அதனால் திமுக ஓட்டு போகிறேன் சொல்லி வெளிப்படையாக பேசுகிறேன். அப்போ இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் இது மாறிடுச்சு, இந்த வாட்டி ரெட்டலையா சூரியனை பார்க்கும், ரெட்டலைக்கு மறுபடியும் வர்றேன்னு திரும்பி கரண்ட் பார்க்கணும். அதுதான் ஒருவேளை சிக்கலாக போயிடுச்சா திரு ஜெகதீஸ்வரன்? அதுவும் ஒரு காரணம் சொல்லுவேன். அதுவே மட்டுமே காரணம் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்களே சொன்ன மாதிரி, இல்லை அதிமுக பல தடவை சொன்ன மாதிரி, மக்கள் வந்து மிக தெளிவாக நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேறுங்கிற பிரித்து தான் பார்க்குறாங்கன்னு தோணும். இப்போ நம்ம பல பேர் கணிக்கும் பொழுது நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட்ஸ் அப்படியே அசம்பிளி செக்மெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 200 இடங்கள் அப்போயே திமுக வந்துடும். இப்போ அதை வச்சு கூட சில பேர் 200-210 போகும்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் அதே மாதிரி காரணங்கள் பெருசாக மாறல, அதே தான் காரணங்கள் இருக்குங்கிற கூட கணிக்கப்பட்டது. ஆனால் மக்கள் வந்து மிக தெளிவாக இது வந்து ஸ்டாலின் அவர்களா இல்லை எடப்பாடி அவர்களா, இந்த ரெண்டு பேரில் யார், அது வந்து மோடியா ராகுலா அப்படின்னு மக்கள் பார்த்தபோது இது ரொம்ப தெளிவாக அப்படி தான் பிரித்து பார்த்துருக்காங்கன்னு நினைக்கும். இப்போ அந்த ரேஸில் நம்ம ரொம்ப இயல்பாக ரொம்ப சாதாரண மக்கள் பேசும்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், என்ன தான் பண்ணுறான்னு பார்த்துருவோமே. 10 வருடங்களாக ஆட்சியில் இல்லை, ஒரு பல தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து பார்க்கலாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப நான் கேட்பேன், இல்லைங்க அவங்க மேலே பழைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கேன். இப்போ அதிமுக சொல்லும்போது சொன்னாங்க, இப்போ நாங்கள் பெருசாக பண்ணோம், இப்போ ஆடை எவ்வளோ போட்டாங்க, பழைய ஆடெல்லாம் தோண்டி கொண்டு வந்து ஆடெல்லாம் போட்டாங்க, அந்த ஆடெல்லாம் பார்க்குறீங்களே நீங்கள் இன்னும் இல்லைங்க. அப்போ பவர் சென்டர்ஸ் வேறு மாதிரி இருந்தாங்க, இப்போ வந்து மாறி கொண்டு ஸ்டாலின் ஒரு கண்ட்ரோலில் வச்சு பாருங்க, நாங்கள் நம்புகிறோம், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வாக்களிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு. இந்த தடவை போன சில தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஒரு பெரிய மாற்றம் நான் பார்க்குறது. ரொம்ப பேர் வெளிப்படையாக ஆதரிக்க ஆரம்பித்தாங்க திமுக. நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கிறதாகட்டும், என்னுடைய ஓட்டு இந்த வாட்டி திமுகவுக்கு தான் சொல்லி, ஏன்னா நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறாங்கன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க. திமுக ஓட்டு போடுறாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. இந்த வாட்டி கட்சி சாராதவர்கள் ரொம்ப பேர் சொன்னாங்க. அது அவங்களுடைய கோபம். அந்த மாதிரி இந்த ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் இயங்குறவங்களோட இதுன்னு கேட்டிங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜக கூட கூட்டணி தவறு. பாஜக பல இடங்களில் பல நேரங்களில் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்கள் செய்கிறாங்க. பல மாநிலங்களை எப்படி ஆட்சி வைக்கிறாங்கன்னு பார்க்குறோம். பாண்டிச்சேரி கூட ஒரு சரியான உதாரணமாக இருக்குது, தப்பான நேரத்தில் கை வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் அது ஒரு காரணமாக இருந்தால் பார்க்குறேன். நீங்கள் இந்த மாவட்டங்கள் பார்க்கும் பொழுது இந்த 10.5 கன்சாலிடேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகி பார்க்கும் பொழுது, இப்போ நாடாளுமன்ற தேர்தலே சொல்லும்போது நீங்கள் பாமகவோட கூட்டணி இருந்தால் கூட வன்னியர்களுடைய வாக்கு வந்து 70% அதிமுக இருக்கும், 30% திமுக இருந்தால் போகுது. நீங்கள் வந்து வன்னியர்கள் ஓட்டு வந்து அப்படியே பாமகவுக்கு போகுது, வன்னியர்கள் ஓட்டு இவங்களுக்கே போகுதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. சில கிராமங்களுக்கு உள்ள நுழைஞ்சு பார்க்கும் பொழுது அவங்களோட வீட்டு வாசலில் சில பேர் ரெட்டலை வரைஞ்சி வச்சிருக்காங்க, சில பேர் சூரியனை வரைஞ்சி வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த 10.5% குறித்து நிறைய கருத்துக்கள் வரும்பொழுது சில பேர் 12-14 வரைக்கும் வன்னியர்கள் உள்ளே போயிட்டு இருந்தாங்க, கல்வியாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும், அதை குறைச்சி ராமதாஸ் அவர்கள் வாங்கிட்டாருன்னு சொல்லி. ஏன்னா அதோட வாக்கு சதவீதம் மட்டும் சொல்லிடுறேன், இப்போ சாயங்காலம் வந்திருக்கக்கூடிய டே அப்டேட் இது 3.8% பாமக குறைஞ்சிருக்கு இன்னும் சொல்ல போனால் தனித்து கூட 5.5% அப்படிங்கிறது. அப்போது அந்த அளவுக்கு இப்போ கன்சாலிடேஷன் வந்து முழுக்க முழுக்க இந்த 10% வாங்கியிருந்தால் கூட, அப்போ நம்ம வன்னியர் மக்கள் எல்லாருமே அவங்க 10% நமக்கு வந்துருச்சு, இனிமேல் நமக்கு ஒரு பெரிய வெற்றி, அதனால் நம்ம எல்லோரும் மொத்தமாக அப்படியே கொண்டு போய் பாமக அதிமுக கூட்டணிக்கு போடலாமா அப்படின்னு கேட்டிங்களா, இல்லை அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக. இப்போ வன்னியர்கள் இன்னும் சில பேர் வந்து இல்லை திமுக பக்கம் தான் நாங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் கொங்கு மண்டலத்தில் சில பேர் இல்லை இது வந்து ஜாதிய கணக்கு தான், எடப்பாடி அங்கிருந்தா வராரு, வேலுமணி அங்கிருந்தா வராரு, இப்போ கொங்கு வேலை கவுண்டர்கள் அவங்களோட வாக்கள் தான் வந்திருக்குன்னு அதை நான் அப்படியே பார்க்கல. நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக கொங்கு மண்டலம் கை கொடுத்த மாவட்டமாக இருந்து கொண்டு இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அது மாறிடுச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் மிக குறிப்பாக ஜிஎஸ்டி ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, இஷ்யூ பேஸ்டாக பார்க்கும்போது ஜிஎஸ்டி ஒரு பெரிய பிரச்சனை வந்து, பணமதிப்பிழப்பு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்போ அதெல்லாம் பார்த்துக்கல. நாங்கள் மோடியோடையே கூட்டணி வச்சுக்கோங்க. சில பேர் வெளிப்படையாக பேசுகிறாங்க, நான் வந்து அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மாக்கு தான் ஓட்டு போட்டுவேன், ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டுவேன். இந்த தடவை இங்கே வந்து சிபி ராதாஸ் நிற்கிறாங்க, தாமரைக்கு ஓட்டு போட மாட்டேன், நான் அதனால் திமுக ஓட்டு போகிறேன் சொல்லி வெளிப்படையாக பேசுகிறேன். அப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது மாறிடுச்சு, இந்த வாட்டி ரெட்டலையா சூரியனை பார்க்கும்போது ரெட்டலைக்கு மறுபடியும் வரேன்னு கொஞ்சம் திரும்பியிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியது. இங்கே ஜாதி கணக்கில் தாண்டி மொத்தமாக கொங்கு வந்து எப்பயுமே பழனிசாமிக்கு முன்பாகவும் கொங்கு வந்து அதிமுக சாதியும் சார்ந்து பார்க்க வேண்டாம், அது இன்னும் மறுபடியும் அதை கோட்டையை திரும்ப எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்கு. தென்மண்டலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 10% ஒருவேளை இங்கே இப்போ பாமகவும் அதிமுகவும் சேர்ந்த இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா அங்கே வந்து ரிவர்ஸாக ஒர்க் அவுட் ஆயிருந்தா பேக்ஃபயர் ஆயிருக்குன்னு தான் பார்க்கணும். அந்த இடங்களில் சில இடங்கள் அதை வந்து வெளிப்படை இவங்களே சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஆர்பி உதயகுமார் வந்து சொன்னால் இது ரொம்ப தற்காலிகமானது, நீங்கள் அம்பாதிங்கனர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து நாங்கள் இன்னும் சசிகலா அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம்னா சில பேட்டிகள்லாம் சொன்னார். இப்போ அந்த அளவிற்கு இது ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துது. அப்போ இது குறித்து அந்த பாதிப்பு நிச்சயமாக அந்த களத்திலே வந்திருக்குன்னு பார்க்கணும். நிறைய பேர் போராட்டம், கல்லூரி வாசலில் வந்து பிசிஎம்பிசி மக்கள் போராட்டாங்க.
இது என்னன்னு எல்லாருக்குமான ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு இதை கொடுத்தா பரவாயில்ல. நீங்க இப்போ இவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா தேர்தல் நோக்கத்திற்கு மட்டும் வந்து சொல்லணும்னா ரெண்டு மணி நேரம் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி வருது அப்படின்னா தேர்தல் நோக்கம் மட்டும் தானே உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கு. இது பல்வேறு காரணங்களால் தான் பார்க்கிறேன். பாஜக ரவீந்திரன் சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து திமுக எப்படி ஒரு நான்கு பேரை உள்ள விட்டாங்களோ அதே மாதிரி அதிமுக பாஜக தனிப்பட்ட சொல்லுவாங்க கிடையாது. ஆனா முன்னாடி இருந்த அதாவது ஒரு அதிருப்தி இருந்தது இல்லையா, நம்ம வந்து அந்த அதே அதிருப்தி தொடரும் நினைச்சு, அதாவது பாஜக எங்கேயுமே வந்துடக்கூடாது அப்படின்னு மக்கள் அந்த அதிருப்தி இருப்பாங்க நினைக்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டாங்க பரவாயில்ல, அதிமுகவுக்கான ஓட்டு தான் ட்ரான்ஸ்பர். ஒருவேளை நான் நீங்க சொல்ற ஆன்சர் எனக்கு தான் இன்னும் கன்வின்சிங்கா இல்லையான்னு தெரியல. நான் நேரம் கருதி நான் அடுத்த விருதுநட்டம் என்னோட கேள்வி அப்படிங்கிறது நீங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் அப்படிங்கிறது 3.8% அந்த 3.8 குறைஞ்சிருக்குது. குறைந்த வாக்குகள் எங்கே போச்சு? 10.5 விழுக்காடு உள்ளிடுவது கிட்ட பெற்றதால் தென் மாவட்டத்தில் மற்ற சமூகங்கள் ஒருவேளை மன்னியர் சமூகமே அங்கிருந்து விலகி வேற யாருக்கும் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் பாமகவின் மீது அந்த சமூகமே நம்பிக்கை இழந்திருக்கிறதா, இழந்திருக்குதுன்னா ஏன், அல்லது வேற என்ன காரணங்கள் இந்த அவங்களுக்கு ஏன் குறைஞ்சிருக்குது விழுக்காடு? அதான் நீங்கள் இப்போ என்ன கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ அந்த வன்னியர்கள் வாக்கு நிச்சயமாக அதிமுக பெர்சன்டேஜ்குள்ளே நம்ம பார்க்கணும். அந்த 3.8 தவிர இங்கேயும் கொஞ்சம் போயிருக்கு அப்படிங்கிற பார்க்கணும். நான் அதை தாண்டி நான் முன்னாடி சொன்னதா, நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா வன்னியர்கள் வாக்கள் முழுக்க முழுக்க பாமகவிற்கு போகிறது இல்லை வந்து பாமக அதிமுக கூட்டணிக்கு போகிறது இல்லை இந்த 10% வந்து இன்னும் ஓட்டை கன்சால்டேட் பண்ணிருச்சு நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்கிறேன். அவர்களுக்குள்ள பல கேள்விகள் இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து இல்லை இது 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 பயன்படாது, நாங்கள் இன்னும் ஜாஸ்தியாக போயிட்டு இருந்தோம் எங்களுக்கு கம்மியாயிருச்சுங்கிறது இருந்திருக்கலாம். அவங்க நிச்சயமாக இருந்திருக்கலாம். இன்னொன்று இல்லை, நாங்கள் ரெகுலராக நாங்கள் திமுக ஓட்டு வாங்கி தான் நாங்கள் ஒரு 30% அப்படி இருந்திருக்கலாம். அதான் கூடுதலாக ஒரு கேள்வி, இதில் காடுவெட்டி குருவினுடைய மரணம் அதன் பிறகு அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து பாமகவிற்கு எதிராக வைத்த வாதங்கள், வேல்முருகன் வந்து திமுக அலையன்ஸில் இருந்த இதெல்லாம் கூட ஒரு ஃபேக்டராக இருக்கும். என்னன்னு தெரியும், வேல்முருகன் ஒரு ஸ்ட்ராங் லீடராக பாமக இருந்தார், தொடர்ச்சியாக ஒரு பாமக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்கிற பார்க்குறோம். அவர் ஜெயிக்கிறார், நெய்வேலியில் ஜெயிக்கிறார். அப்போ அதே மாதிரி இவங்க காடுவெட்டி குரு அவங்க எந்த இடங்களில் பாமக நிற்கிறாங்களோ அந்த இடங்களில் மட்டும் நாங்கள் போகணும். பாமக படங்களை பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்க பிரச்சனை பண்ணி இங்கே அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. அதெல்லாம் அதையும் மீறி அவர் போகிறாரு, அவங்க போகிறாங்க அப்படிங்கும்போது அதுவும் ஒரு சில ஃபேக்டர்ஸாக தான் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இங்கே கொங்கு குறித்து கேட்டிங்க ஒரே எனக்கு பாயிண்ட்னா, இங்கே கொங்கில் வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர் திமுக இல்லைங்கிறது தான் என்னோட பார்வையாக இருக்குது. இங்கே அட்லீஸ்ட் சேலத்தில் வந்து ஒரு காலத்தில் வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தார். இப்போ வீரபாண்டி ஆறுமுகம் அவரோட மறைவுக்கு பிறகு அவரோட பையன் ராஜா வந்தாங்க. பட் ஆனால் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு வந்தது, நிறைய அதிருப்தி இருந்தது, அப்புறம் அவர் வெளியே போனார். இந்த அடி தேர்தல் கூட ஏகே தருண் ஒருத்தர் தான் நிப்பாட்டினார். கொங்கு பொறுத்த வரைக்கும் சேலமாக இருக்கட்டும் இல்லை கோயம்புத்தூராக இருக்கட்டும் திருப்பூரம், நீங்கள் பாராளுமன்ற தேர்தலே பாருங்களேன், அவங்க வந்து கம்யூனிஸ்ட் தான் ரெண்டு சீட்டுமே கொடுத்தாங்க. கோயம்புத்தூரில் நடராஜன் இன்னார், திருப்பூர்லேயும் கம்யூனிஸ்ட் தான் கொடுத்தாங்க. ஸோ அங்கே ஸ்ட்ராங்காக லீடர் இல்லைங்கிறத பார்வையாக இருக்கும். அப்போ அந்த லீடர்ஷிப் அவங்க டெவலப் பண்ண ஒழிய இது தொடர்ச்சியாக இது தான் நடந்துட்டு இருக்கும் மக்கள். ஆனால் அது மட்டுமே இல்லை, கொங்கு ரீஜனில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் ஆகட்டும், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், செங்கோட்டையில் நிறைய வளர்ச்சி பணிகள், உட்கட்டமைப்பு வசதிகள். இப்போ எங்கள் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கால வளர்ச்சியை 5 கூட நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காங்க, தேவைக்கு அதிகமான தலைவர்களாகவே இருக்காங்க. இங்கே அங்கே அந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க அங்கே முழுக்க முழுக்க. அது வந்து நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க, இந்த பக்கம் இல்லை. ஆனால் இங்கே வந்து திமுக பொறுத்த வரைக்கும் அங்கே இல்லவே இல்லைங்கிறத பார்த்து போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், வேலுமணி, தங்கமணி எல்லாருமே அங்கே அந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. கொங்கு பெல்ட்டெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அது கூட விமர்சனமாக வைக்கப்பட்டது. நிறைய பேர் எல்லா மினிஸ்டர்ஸ் கொங்குலருமே வராங்களே, இந்த தென் மாவட்டங்களாக புறக்கணிக்க முடியிறாங்களா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. இப்போ அங்கே வந்து திமுக வளரணும்னு நினைச்சாங்க. இப்போ தமிழக சார் வெவ்வேறு காரணங்கள் சொன்னார், மேலே வரணும்னு வச்சு ரவீந்திரன் சுட்டி காட்டா. நீங்கள் இப்போ திரு செந்தில் பாலாஜி போன்றவர்கள் அங்கே வந்து கரூரில் பட்டு இவ்வளோத்துக்கு மத்தியிலையும் கரூரில் 4-4 எடுத்துருக்காங்க. ஆமாம், நினைச்சாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் நினைக்கிறேன். லீடர்ஷிப் பிரச்சனை நான் பெருசா பாக்குறேன்.